Hello friends, welcome to Saratha'win kitchen. இன்னைக்கு ஒரு அன்பாக்சிங் பார்க்க போறோம். ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும். எலக்ட்ரிக் அரோமா டிஃப்யூசர் பத்தி தான் பார்க்க போறோம். எலக்ட்ரிக் அரோமானா நம்ம கரண்ட் மூலமா ரூம் ஃபுல்லாக வாசத்தை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறது. முன்னாடி தூபகரண்டியில் வந்து நெருப்பு போட்டு சாம்பிராணிலாம் போடுவோம், நமக்கு அது புகை வந்துட்டுருக்கோம். ஸோ இது வந்து எந்த புகையும் வராது. நம்ம ப்ளக் பாயிண்ட்டில் சொறி விட்டு சுவிட்ச் ஆன் பண்ணால் போதும், நமக்கு தேவையான எல்லா ஸ்மெல், இப்போ பச்சை கற்பூரம், சாம்பிராணி, வாசமாக இருக்கிற ஆயில் எது வேணால் ஊற்றிக்கலாம், ஸ்மெல் மட்டும் இருக்கும். அதே மாதிரி இதை நைட் லேம்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. 3-pin ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபிக்ஸ் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணோன்னா நைட் லேம்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே ஆஃப் ஆன் சுவிட்ச் வச்சுருக்காங்க, ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அதை ஆன் பண்ணோன்னா தான் நமக்கு அதில் போடுற கற்பூரம் எல்லாம் ஹீட் ஆகி நமக்கு ஸ்மெல் ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ பச்சை கற்பூரம் போட்டுவிட்டோம் அப்படின்னா அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும், வீடு ஃபுல்லாக வாசமாக இருக்கும். கரப்பம்பூச்சிலாம் ஓடுது அப்படின்னா நம்ம செல்ஃபுக்குள்ளார கிச்சன்லலாம் பார்த்தீங்கன்னா எங்களோடதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளக் பாயிண்ட் வச்சுருக்கேன். அதில் ஆன் பண்ணி விட்டு பச்சை கற்பூரம் பாருங்கள் எடுத்து போட்டுவிட்டோம் அப்படின்னா நல்லா ரூம் ஃபுல்லாக நமக்கு ஸ்ப்ரெட் ஆயிரும், நல்ல வாசமாகவும் இருக்கும். நமக்கு சுவாமி ரூமில் ப்ளக் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம தூபம் போடணும் அப்படின்னா ஆன் பண்ணி விட்டு இதில் எடுத்து போட்டுக்கலாம். சரி, இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ எங்கள் கிச்சன் கபோர்டுக்குள்ளார தான் போகிறேன் நான். இப்போ மளிகை பொருள் ஐட்டம் எல்லாமே இதில் வச்சுருப்போம் இல்லையா, அந்த ஏரியாக்குள்ளார ஒரு ப்ளக் பாயிண்ட் வச்சுருக்கோம். ஸோ அங்கே நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ நமக்கு ஹாலில் நைட் லேம்ப் வேணும்னா இதை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா லைட்டு வெளிச்சம் மட்டும் அடிக்கும், நல்லா பார்க்கவும் அழகாக இருக்கும். நமக்கு இதில் வந்து நம்ம பச்சை கற்பூரம் போடுறோம் அல்லது நல்லா வாசமாக இருக்கிறதுக்கான ஆயில் ஏதாவது ஊற்றுறோம், சாம்பிராணி போடுறோம் அப்படின்னாக்க இங்கே ஆன் பண்ணணும். ஆன் பண்ணுறப்போ லைட் எரியும், அதுக்கப்புறம் தான் நம்ம அதில் என்ன போடுறோமோ அதை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பச்சை கற்பூரம் தான் இதில் போடுறேன். நல்லா வாசமாகவும் நம்ம கிச்சனுக்குள்ளார வந்து நல்லா வாசமாக இருக்கணும், மெயினாக அதை நம்ம எப்போவுமே விரும்புவோம். ஸோ பச்சை கற்பூரம் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும், இந்த ஏரியா ஃபுல்லாக வாசமாக இருக்கும், பூச்சியெல்லாம் எதுவும் வராமல் இருக்கும். அதுக்காக போட்டிருக்கேன், க்ளோஸ் பண்ணிடலாம், அவ்வளோதான். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாலில், பெட்ரூமில் நமக்கு ப்ளக் பாயிண்ட் எங்கே தேவை, எங்கே நமக்கு ஸ்மெல் நல்லா இருக்கணும்னா எல்லா ரூம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எந்த ரூமுக்கு வேணுமோ அந்த ரூம்களை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு பார்க்குறதுக்கே நல்லா அந்த இடம் மட்டும் கலராக இருக்கும், உள்ளார நல்ல ஸ்மெல் ஸ்ப்ரெட் ஆகும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.